ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சசி பேசுகிறேன். கேஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் க்ளோன் ஃபிஷ்னா கூட யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அந்த நீமோ ஃபிஷ் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீமோ அப்படின்றது ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மூவி. ஸோ அது பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூவியில் தான் வந்து இந்த நீமோ ஃபிஷ் அப்படின்றது வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. தென் கேஸ் இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீமோ ஃபிஷ், அதாவது இந்த க்ளோன் ஃபிஷ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ கேஸ் க்ளோன் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மரைன் டேங்க் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கணும். ஸோ இது க்ளோன் ஃபிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். நீங்கள் வந்து வெறும் ஒரு க்ளோன் ஃபிஷ் மட்டும் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு நானோ டேங்க் இருந்தாவே போதும். அதாவது ஒரு 60-50 லிட்டர்ஸ் அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் வந்து ஒரு நானோ டேங்க் இருந்தாவே போதும். ஆனால் வந்து ஒரு மரைன் செட்டப் வந்து கன்ஃபார்ம் இருக்கணும் சரிங்களா. ஸோ மரைன் செட்டப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. க்ளோனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இதில் வந்து ஆசிலர் க்ளோன், அதுக்கடுத்து பெர்குலர் க்ளோன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான், மோஸ்ட் அவைலபிள் இருக்கும். அண்ட் தென் டொமேட்டோ க்ளோன் அண்ட் தென் மெரூன் க்ளோன், இந்த மாதிரி க்ளோன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேர் லிஸ்ட்டில் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட க்ளோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது என்னோடய டேங்க் நீ முன்னாடி பார்த்தீங்களே, ஸோ அந்த டேங்க்கில் வந்து எல்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் க்ளோன் தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்கும் சென்னையில். அந்த ஆரஞ்சு கலரில் வர க்ளோன் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் தருவாங்க. ஸோ அது ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய டேங்க்கில் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் அதுவும் வந்து சேம் அதே தான், ஆனால் என்ன கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் அவ்வளோதான். இம்போர்ட்டடுக்கும் நம்ம நார்மலும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இஷ்யூ. ஆனால் மற்றபடி வந்து கேரக்டர் வைஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ கைஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு க்ளோன் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு அனிமோனி வச்சுருந்தீங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும். க்ளோன் ஃபிஷ்க்கு வந்து இன்னொரு பேர் இருந்துச்சு, அது வந்து அனிமோனியா ஃபிஷ் அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. க்ளோன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் தான் வந்து அது வந்து வளரும். ஸோ நீங்கள் வந்து சின்ன டேங்கில் அது ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து குட்டி இன்கேஸ் வந்து ஒரு 4 இன்ச் பேபி அது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன டேங்க்லேயும் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சுக்கலாம், அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டேங்க்கில் வந்து 3-2 ஃபிஷ் போடுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து போடாதீங்க. ஆனால் இப்போ ஒரு குட்டி பேபி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய போட்டு வச்சுக்கலாம், அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. ஆனால் இன்கேஸ் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பிரச்சனை. ஸோ இது வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான். ஸோ இது வந்து டோரி, 3-spot டேம்ஸில், ஸோ டேம்ஸில், ப்ளூ டேம்ஸில், எல்லோ டை டேம்ஸில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. டாக்டர் ராஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது மரைனில். ஸோ இது எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து விடலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ காஸ் இதோட சாலினிட்டி பார்த்தீங்கன்னா 1.022லேருந்து 1.025 வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம் சாலினிட்டி. ஸோ இது நடுவில் எங்கே இருந்தாலும் ஓகே. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 28 செல்சியஸ்லேருந்து 24 செல்சியஸ் உள்ள நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 25-26 வந்து ஒரு கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் நீங்கள் இந்த ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து. ஸோ காஸ் க்ளோன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ், அதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியாக இருக்கும். ஸோ க்ளோன் ஃபிஷ்ஷோட வீடு அப்படின்னு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அனிமோனியா தான். அனிமோனியா உள்ள வந்து வெறும் க்ளோன் ஃபிஷ்ஷே 3-spot டேம்சல், ஒரு சில டேம்சல் வெரைட்டி மட்டும்தான் வந்து அனிமோனியா உள்ள வந்து போயிட்டு வரும். ஸோ ஏன்னா மற்ற ஃபிஷ் எதுவுமே வந்து அனிமோனியா பக்கத்தில் போகாது, ஏன்னா வந்து ஒரு ஒரு டெண்டக்கால்லேயும் வந்து பாய்சன் இருக்கும். ஸோ மற்ற மீன் ஏதாவது போச்சுன்னா கொட்டி விட்டுரும். ஸோ க்ளோன் ஃபிஷ்ஷு இந்த ஒரு சில டேம்சல் வெரைட்டி போனால் மட்டும் அது கொட்டினாலும் வந்து அதோடய ஸ்கின்னுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து க்ளோன் ஃபிஷ் வந்து அதோடய வீடாக யூஸ் பண்ணிக்குது. இன்கேஸ் வேறு ஏதாவது மீன் எதாவது அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து அனிமோனியா உள்ள போயிடும். ஸோ அனிமோனியா உள்ள போச்சுன்னா மற்ற மீன் எதுவுமே பக்கத்தில் வராது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு க்ளோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு அனிமோனியா வச்சுருக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அனிமோனியா வந்து ஒரு நீங்கள் டேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 5-6 மந்த்க்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் காய்ஸ் மரைனுக்கு வந்து ஸ்கிம்மர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கிம்மர் இல்லை அப்படின்னா வந்து மரைன் ரன் பண்ணவே முடியாது. ஸோ நைட்ரேட் லெவல் வந்து ஏறிடும். நைட்ரேட் லெவல் ஏறிச்சு அப்படின்னா வந்து அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து தொல்லை தான். ஸோ அதனால் வந்து ஸ்கிம்மர் வந்து ப்ராப்பரான ஸ்கிம்மர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபில்டர் வந்து வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ க்ளோன் ஃபிஷ்ஷில் வந்து மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோன் ஃபிஷ் வந்து குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே தான் இருக்கும். ஸோ அது வந்து முட்டையிலேருந்து வெளில வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே தான் இருக்கும். ஸோ அது மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அது தன்னாலே வந்து அது வந்து மேல் ஃபீமேல் வந்து தன்னாலே அதே சேஞ்ச் பண்ணிக்கும் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 2 ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஃபீமேலாக இருக்கும், இன்னொன்று வந்து மேலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சைஸ் வைஸ் வித்தியாசமாகலாம் எடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளோன் ஃபிஷ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து டெய்ல் எதுவுமே வந்து டேமேஜ் இல்லாமல், ஸோ அந்த மீனுக்கு வந்து எதுவும் பேரசைட் டிசீஸ் எதுவுமே இருக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு க்ளோன் ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வச்சு தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அவசியம் இல்லை. நீங்கள் ரெண்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா
சூஸ் பண்ணிட்டு வந்துட்டாவே போதும். ஸோ அது மெசேஜ் ஸ்டேஜில் வந்து அதே மாற்றிக்கும், அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்க ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து எதாவது டிசீஸ் இருக்க ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் ஒன்று வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக பேரசைட் டிசீஸ் வந்து எல்லா மீனுக்கும் ஃபங்கஸ் ஆகும். ஸோ அப்படி ஃபங்கஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே டோட்டலாக இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக ரொம்ப கஷ்டம் நீங்கள் தேத்தி கொண்டுட்டு வர்றது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ் இதுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டே அண்ட் ஈவினிங் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் வாட்டரோட குவாலிட்டி வந்து இது பண்ணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபீட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அளவாக ஃபீட் பண்ணுங்கள், அண்ட் தென் மார்னிங் ஒராட்டி ஈவினிங் ஒராட்டி ஃபீட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப இதுவாகலாம் ஃபீட் பண்ணும் எந்த அவசியமே இல்லை. ஸோ காய்ஸ் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.